ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோல 2019 அமெரிக்கன் அனிமேஷன் மூவியா ரிலீஸ் ஆன ஆங்கிரி பேர்ட்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை போடணும்னு எக்கச்சக்க பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அவங்களுக்காகவும் தான் இந்த படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டாச்சு, அதோட லிங்க மேல நோட்டிபிகேஷன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன், பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீனே பாத்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு எல்லா பறவைகளும் சந்தோஷமா கவுட்டர் ஸ்பிரிங் செட்டப் இத எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பறந்து ஜாலியா சுத்திட்டே அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஹீரோவா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் நம்ம போஸ்டர்ஸும் நம்மளை பத்தின பேச்சு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல கூட நம்மளை பத்தி பாடம் எடுக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன், நம்ம எப்படி கெத்துன்னு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு சிவப்பு பறவை மண்ணுக்குள்ள இருந்து எந்திக்குது, அதுதான் இந்த படத்தோட ஹீரோ. அதுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். நான் இந்த மாதிரி எந்திச்சி என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிகி ஐலண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேக்க, அவங்களும் பைனாகுலர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பிளேட்ல கேக்க வச்சு எங்க ஐலண்டுக்குள்ள தூக்கி எறிறாங்க. அதுவும் எங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பறவை மேல போய் அப்பிருது. இந்த மாதிரி நடக்கிறத நாங்க வேடிக்கை பார்த்து இருப்போமா? பதிலுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, உடனே அவங்களும் டென்ஷன் ஆகி பதிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஐஸ் பால் பிகி ஐலண்ட்ல வந்து விழ, அதை பார்த்த ராஜா பண்ணியும் பைனாகுலரை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்கும் போதுதான் தூரத்துல இன்னொரு ஐலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்குது. நானும் இந்த விஷயம் தெரியாம ஐலண்ட காப்பாத்தியாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது குட்டி பறவைங்க எல்லாம் என்னைய ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, நாங்களும் கீழே கிடக்குற எல்லா நண்டையும் பிடிச்சி பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கும் போது பிகி ஐலண்ட்ல இருந்து பலூன் மூலமா ஒரு லெட்டர் வருது. அத நான் பிடிச்சி விரிச்சு பார்க்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நாங்க பேசணும்னு எழுதி இருந்துச்சு. நானும் அவங்க நம்மள ஏப்ரல் ஃபுல் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி அந்த லெட்டரை தூக்கி போட்ட உடனே எக்கச்சக்க லெட்டர்ஸ் எங்க ஐலண்டுக்குள்ள வருது. அத அங்க இருக்கிற எல்லாரும் பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு இனி நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல சொல்லி சந்தோஷப்பட, நானும் அவங்க மறுபடியும் நம்மளை ஏமாத்த பாக்குறாங்கன்னு எல்லாருக்கும் சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா என் ஃப்ரெண்டு, நம்ம மட்டும் பண்ணிங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா உன்னைய யாரும் ஹீரோவா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சதுன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கவுட்டைய யூஸ் பண்ணி ஊருக்குள்ள எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறான். அதே சமயத்துல அந்த குட்டி பறவைங்கள ரெண்டு பறவை பண்ணி மாதிரியும் ஒரு பறவை ஹீரோ மாதிரியும் வேஷம் போட்டுட்டு பண்ணிங்க கிட்ட இருந்து முட்டைய காப்பாத்துற விளையாட்டு லாண்டிட்டு இருக்கும் போது ஹீரோவா ஆக்ட் பண்ற பறவை மரியாதையா எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த கல்ல கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால அதோட ஃப்ரெண்ட் இது கல்லு இல்ல முட்டைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கடகட கடகட வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மூணு முட்டையையும் தூக்கிட்டு லாடுற இடத்துக்கு வந்து கல்லுக்கு பதிலா அந்த முட்டைய வச்சிட்டு இப்போ கரெக்டா டயலாக் சொல்லுன்னு சொல்லி கேம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண, ஹீரோவா ஆட் பண்ற பறவையும் டயலாக ஒழுங்கா சொல்லுறதுக்குள்ள அல அலேக்கா வந்து அந்த முட்டைய அலேக்கா தூக்கிட்டு போனதுனால எல்லா குட்டி பறவைகளும் என்ன பண்ணனு தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே டைம்ல பிகி ஐலண்ட்ல விழுந்த அந்த பனிப்பாறையோட சாம்பிளை ஒரு பாட்டில்ல எடுத்துட்டு ரிசர்ச் பண்றதுக்காக போக ராஜாவோட அசிஸ்டன்ட்டும் அந்த ஐலண்டோட போட்டோவை அதுகிட்ட கொடுத்த உடனே அதுவும் அந்த போட்டோஸை ஒண்ணொண்ணா பெரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் கழுகு ஜாலியா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கு. அது இருக்கிற இடம் ஃபுல்லாமே பனிக்கட்டியா இருக்கு. எந்த அளவுக்கு பனிக்கட்டியா இருக்குன்னா,
இதனாலேயே இந்த கழுகு இந்த இடத்துல இருந்து எப்படியாவது வெயில் அடிக்கிற ஒரு இடத்துக்கு போயிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. இத பன்னிங்களோட ட்ரோன்ஸ் படம் எடுத்துட்டு வந்துருது. இந்த கேப்ல நான் தனியாவே வாழ்ந்துட கூடாதுன்னு ஸ்பீடு டேட்டிங் நடக்கிற இடத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய விருப்பம் இல்லாம என்னைய கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற பெண் பறவைங்க கூட என்னைய பழக வைக்க, அப்போ ஒரு வெள்ளப்பறவை என்கிட்ட பயங்கரமா கேள்வி கேட்டுட்டே இருந்ததுனால நான் ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வரும்போது நான் ஹீரோவா இருக்கிற போஸ்டர் மேலேயே நாங்களும் பன்னிங்களும் சமாதானமா போயிட்டோன்னு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சதுனால நான் சோகமா வீட்டுக்கு போய் கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ யாரோ கதவை தட்டுனதுனால நானும் தவந்துகிட்டே போய் கதவை திறந்து பார்க்கும் போது பன்னிங்களோட தலைவன் அங்க இருந்ததுனால நான் கதவை மூட, அதுவும் நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோம் அதனால நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும்னு சொன்னதுனால நான் அதை கட்டி போட்டுட்டு அது கூட பேச ஆரம்பிச்சேன். அப்போ அவங்க மூணாவதா ஒரு ஐலண்ட கண்டுபிடிச்சதாகவும் அவங்க நம்மள அழிக்க ட்ரை பண்றதாகவும் சொல்லிட்டு நீ ஏதாவது பெரிய ஐஸ்பால் விழுறத பாத்தியான்னு என்கிட்ட கேக்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள்ல வரும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய பால் கடலுக்குள்ள விழுறத பார்த்தேன், இருந்தாலும் நான் எதுவுமே பார்க்கலன்னு அதுகிட்ட போய் சொன்னதுனால ஒளிஞ்சி இருக்கிற அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் அவன் கூப்பிட்டு என் கையில அந்த ஈகல் ஐலண்டோட போட்டோவை கொடுக்கறாங்க. அத நான் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எப்படியாவது ஒன்னா சேர்ந்து நம்ம தீவை காப்பாத்தியே ஆகணும்னு பண்ணி சொன்னதுனால எங்க ரெண்டு பேருக்குள்ள யாரு ஹீரோன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்க இருந்து கிளம்பி எங்க டீமுக்கு ஆளை திரட்டுறதுக்காக ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற என்னுடைய பாம் ஃப்ரெண்டு பந்த வச்சு லாண்டிட்டு இருக்கும் போது நாங்க கரெக்டா அங்க வந்து அதை பிடிச்சி ஒரு பேப்பரை நல்லா ஊதி பர்ஸ்ட் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வச்சு அந்த சுவரை சாச்சி அங்க இருந்து அவனை கூட்டிட்டு ஸ்பீடா ஓடுற இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அவனை கூப்பிடுறதுக்காக பெல் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் எந்திரிச்சு காஃபி சாப்பாடு மேக்கப் இதெல்லாம் போட்டுட்டு பெல் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள கீழே வந்து பண்ணிக்கு தெரியாமலே அது மேல வரைஞ்சி நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி கழுக மீட் பண்ணி இந்த ஐலாண்டுக்கு தான் நம்ம போக போறோம்னு எங்களுடைய பிளானை சொன்ன உடனே அது தலை தெரிச்சு அங்க இருந்து ஓட, நானும் இந்த எரிமலை ஆயுதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ஜினியரிங் தெரிஞ்ச ஒரு நல்ல ஆள் நமக்கு வேணும்னு கேட்டேன். உடனே ஸ்பீடா ஓடுறவன் என்னுடைய தங்கச்சி தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி காலேஜ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வருது. அவளோ ஒரு கிளாஸ்ல சூப்பர் ஸ்ட்ரிங்னா கிட்டத்தட்ட 30 வகையான நூலை எடுத்து ஒன்னா சேர்த்து பின்னி வச்சிருக்கிறது தான் சூப்பர் ஸ்ட்ரிங். அதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா கிட்டத்தட்ட 18,000 கிலோ வரைக்கும் வெயிட்ட தாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது பெல் அடிச்சதுனால அங்க இருக்கிற எல்லாரும் வெளியே கிளம்பி போக ஸ்பீடா ஓடுறவன் எங்களை அங்க கூட்டிட்டு வந்து அவளை எங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறான். அவளோ என்கிட்ட இவ்வளவு சர்டிபிகேட் இருக்குன்னு அவகிட்ட இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டையும் எங்க கிட்ட காமிக்க, முதல்ல நான் யோசிக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை என்னுடைய டீம்ல சேர்த்துக்கிறேன். அதே நேரத்துல முட்டைய தேடி குட்டி பறவைங்க எல்லாம் போட்டு மாதிரி ஏதோ ஒன்னு செஞ்சு கஷ்டப்பட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்கும் போது திமிங்கலம் அப்படியே அவங்கள மேல தூக்கி மூச்சு விடுறதுக்காக வாய்க்குள்ள இருக்கிற தண்ணிய எல்லாத்தையும் வெளியே விடும்போது அந்த முட்டைய அப்படியே அலேக்கா தூக்கி மேல இருக்கிற ஒரு மேகத்துல போய் வச்சிருது. இத பார்த்த அவங்களும் என்ன பண்ணன்னு தெரியாம பேக்க பேக்க முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு மீட்டிங்க போட்டு அந்த எரிமலைய எப்படி அழிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நானும் பண்ணியும் யார் இந்த கூட்டத்தோட தலைவனா இருக்க போறோம்னு சண்டை போட ஆரம்பிச்சதுனால என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, இது ஒரு இயற்கையான எரிமலையே கிடையாது செயற்கையா செய்யப்பட்ட ஒரு எரிமலைன்னு சொல்லுறா, நானும் அந்த தீவுல இந்த கழுகுதான் தலைவியா இருக்கான்னு சொன்ன உடனே ஆண் கழுகு குறு குறு குறுன்னு பார்த்து பயங்கரமா கத்துனதுனால அவளை உனக்கு தெரியுமான்னு நான் அதுகிட்ட கேக்க, அதுவும் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிருது. அதுக்கப்புறம் நான் பிளானே இல்லாம நம்ம நேரா ஈகல் ஐலண்டுக்கு போ
போறோம், அங்க இருக்கிற எரிமலை ஆயுதத்தை எப்படி போட்டு தாக்குறோம்னு சொல்லாம மேட்டாப்ல போட்டு தாக்குறோம்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்டோட தங்கச்சி எந்திரிச்சு இதெல்லாம் ஒரு பிளானே கிடையாதுன்னு சொல்லி ஆண் கழுகு கிட்ட ஈகல் ஐலண்டோட மேப் இருக்கான்னு கேக்குறா. அதுவும் மறைச்சி வச்சிருந்த மேப்ப அதுக்கு தெரியாம எங்க எல்லார்கிட்டயும் காட்டும் போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்டதுனால நாங்க வெளியே போய் பார்க்கும் போது ஒரு மிக பெரிய ஐஸ்பால் எங்களை நோக்கி வந்துட்டு இருந்ததுனால ஆண்களுக்கு கடகடகடகடன்னு ஓடி வந்து எங்களை அது மேல ஏத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருது. இதெல்லாம் ஈகல் ஐலாண்ட்ல இருக்கிற வில்லி திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க எங்களை தூக்கிட்டு வந்த கழுகோ முன்னாடி இருக்கிற பாறை மேல தெரியாம முட்டுனதுனால நாங்க எல்லாரும் கீழே விழ போயிட்டோம். அப்போ கிளவரா கையில இருக்கிற மேப்பை பாராசூட் மாதிரி விரிச்சி கீழே இறங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மேப் காத்தோட பிரஷர் தாங்க முடியாம கிளிய ஆரம்பிச்சதுனால என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கால்குலேஷன் பண்ணி அந்த மேப்பை விட்டு சல்லுன்னு மேல போய் அந்த மேப்பை மறுபடியும் பிடிச்சி அவ கொண்டையில கெட்டி இருந்த சூப்பர் ஸ்ட்ரிங்க எடுத்து அந்த மேப்போட ஓட்டைய சேர்த்து வச்சு கெட்டினதுனால நாங்க எல்லாரும் சேஃபா கீழே வந்து சேர்ந்துறோம். அப்போ ஆண்களுக்கும் எங்க தீவுல இருக்கிற எல்லா பறவைகளும் அந்த மலை இடிஞ்சி விழுறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத வில்லி பார்த்து இவங்க ஏன் இந்த தீவை விட்டு இன்னும் கிளம்பாம இருக்காங்கன்னு யோசிச்சு இனிமேல் ஐஸ்பால்குள்ள லாவாவை ஊத்தி தான் எரிய போறோம்னு அதோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அவளுடைய நாய்க்கு சாப்பாடு கொடுக்கலான்னு போகும்போது சீல் அனிமல் கரெக்டா கிராஸ் பண்ணி அந்த சாப்பாடை தூக்கிட்டு மறுபடியும் அவளை வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அப்புறம் நாங்க எங்க ஐலாண்ட காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கிற எல்லாருக்கும் டாடா காமிச்சிட்டு பிக்கோட நீர்மூழ்கி கப்பலை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர பண்ணி அதுக்குள்ள நாங்க எல்லாரும் ஏறி அவங்கள பார்க்கும் போது கண்டிப்பா இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு நினைச்சு அதுக்குள்ள ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்படி நாங்க போயிட்டு இருக்கும் போது பண்ணி அவங்களோட கேஜெட் மாஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறான். அவரும் எங்களை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு இன்விசிபிள் ஸ்ப்ரே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எங்க எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு ஈகல் டிடெக்டர்னு இன்னொரு கேஜெட்டை எடுத்து காமிச்சு இந்த பட்டனை மட்டும் நம்ம அமுக்கணும்னா நம்மள சுத்தி ஏதாவது கழுகு இருந்தா இந்த டிவைஸ் நமக்கு சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. இதே டைம்ல நம்ம சுட்டி குழந்தைங்க எல்லாம் மேகத்துல விழுந்த முட்டையை எடுக்க பிளான் போட்டு ஒரு குட்டி பறவைய பலூன் மாதிரி ஊதி அதோட வாய கட்டி அதை யூஸ் பண்ணியே பறந்து போய் அதை எடுத்துலான்னு பாக்குறதுக்குள்ள கெட்டன முடிச்ச அவுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள ஸ்பேஸுக்கு வந்து அங்க இருக்கிற சேட்டிலைட்ல கயிறு மாட்டி சொட்டைய அவுத்ததுனால அவங்க எல்லாரும் காத்து இறங்கின பலூன் மாதிரி அங்க இங்கன்னு சுத்தி நெருப்பு பந்தா பூமிக்கு வந்து அங்க ஒரு மரத்துல விழுந்து மறுபடியும் தண்ணில நனைஞ்சி நார்மல் ஆகி சல்லுன்னு மேல போய் ஆளுக்கு ஒரு ஒரு முட்டைய எடுத்துட்டு போர்ஸா கீழே வந்து விழுந்ததுனால அந்த போர்ஸுக்கு எல்லா முட்டையும் பக்கத்துல இருக்கிற ஒரு மரம் வழியா உருண்டு எங்க போய் விழுதுன்னா தூங்கிட்டு இருக்கிற ஒரு பாம்பு மேல போய் விழுந்துருது. இதே நேரத்துல ஈகல் ஐலாண்ட்ல இருக்கிற வில்லி அவ சொன்ன பிளான் படி லாவா பால்ஸ் ரெடி பண்ணதை செக் பண்ணி பார்க்கும் போது அதோட ஹீட்டுக்கு பால் மாதிரி ஃபார்ம் ஆகாம தொடுற எல்லாத்தையும் உருக்க ஆரம்பிச்சதுனால அவளோட இன்ஜினியர் கிட்ட நாளைக்குள்ள இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது நாங்க எல்லாரும் நீர்மூழ்கி கப்பல்ல ஈகல் ஐலாண்டுக்கு பொத்துட்டு வெளியே வந்து மாசா என்ட்ரி கொடுத்து ஒவ்வொருத்தவரா இறங்கிட்டு இருக்கும் போது ஆண்களுக்கு எங்க எல்லார்கிட்டையும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு ஓபன் பண்ணுது. அந்த பிளாஷ்பேக்ல நானும் வில்லியும் ஸ்கூல் படிக்கும் போது முத முறையா சந்திச்சோம். அப்படி சந்திக்கும் போதே எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் வளர ஆரம்பிச்சிட்டு எந்த அளவுக்கு காதல்னா
இந்த மாதிரியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவ எனக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க ஒண்ணு எனக்கு போட்டு விட்டுட்டு என்னைய கல்யாணம் பண்றதுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவளை கல்யாணம் பண்ண போகாம வேற எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் கொடுத்துட்டு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து பறந்து போயிருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பாக்கலாம். படத்தோட மிச்ச கதையையும் பாக்குறதுக்கு இந்த என் கடை கிளிக் பண்ணிக்கோங்க.